ஐந்தாம் வகுப்பு தமிழ் தலைமை பண்பு துணைப்பாட பாடத்தின் புத்தக பயிற்சி மற்றும் மொழியோடு விளையாடு புத்தக பயிற்சிகள். கற்பவை கற்றபின் இக்கதையை உம் சொந்த நடையில் கூறுக. செந்தூர் அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் வேம்பன் என்கிற ஊர் தலைவர் இருந்தார். அவர் அந்த ஊரை வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊருக்குன்னு ஒரு சிறந்த நிர்வாகியை நியமிக்கணும்னு நினச்சார். அதனால் அதை பற்றி ஊர் மக்களுக்கு சொல்கிறாரு. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாலன் பூவண்ணன் ரெண்டு பேரும் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வராங்க. அப்போ உண்மையான திறமைசாலி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மூன்று போட்டிகளை வைக்கிறாரு. முதல் போட்டி என்னென்னா மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். இரண்டாவது போட்டி அவ்வூர் மக்களோட சமூக பொருளாதாரத்தை முன்னேற்றணும். மூன்றாவது போட்டி மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும். அப்போ பாலன் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் ஊர் மக்களுக்கே செலவு செய்கிறார். ஆனால் பூவண்ணன் என்ன செய்கிறார்னு பார்த்திங்கன்னா இளைஞர்களை படிப்பிலையும் தொழில் கல்வியிலையும் ஈடுபடுத்தி அந்த அவர்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவுகிறார். அப்போ அந்த ஊரும் முன்னேறும் இல்லையா, அதோடு மூதாட்டிக்கும் உதவி செய்கிறார். எனவே ஊர் தலைவர் வந்து பூவண்ணனே கிராம நிர்வாகத்திற்கு ஏற்றவர் அப்படின்னு அவரை தேர்ந்தெடுக்கிறார். அடுத்த வினாவை பாருங்க. உமக்கு மிகவும் பிடித்த போட்டி எது, அதில் பங்கேற்றிருப்பின் அந்த அனுபவத்தை பற்றி கூறுக. எனக்கு மிகவும் பிடித்த போட்டி பேச்சு போட்டி. நான் நான்காம் வகுப்பு படித்த போது முதலாக குழந்தைகள் தின விழாவில் நேரு மாமா குழந்தைகளின் மாமா என்ற தலைப்பில் என் பள்ளியில் நடந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றேன். அந்த அனுபவத்தை என்னால் மறக்க முடியாது. இது போன்று உங்கள் அனுபவத்தை எழுதுங்கள். வினாக்களுக்கு விடையளிக்க, வேம்பன் எதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார்? செந்தூர் என்ற சிற்றூரை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக வேம்பன் பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார். அடுத்த வினா, ஊர் தலைவர் அறிவித்த இரண்டாவது போட்டி என்ன? இரண்டாவது போட்டி செந்தூர் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும். அடுத்த வினா, செந்தூர் மக்களுக்கு பாலன் மீது நம்பிக்கை ஏற்பட காரணம் என்ன? பாலன் தம்மிடமிருந்த செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்க தொடங்கினார். இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. அடுத்த வினா, சிறந்த நிர்வாகி என ஊர் தலைவர் யாரை அறிவித்தார்? சிறந்த நிர்வாகி பூவண்ணன் என ஊர் தலைவர் அறிவித்தார். அடுத்த வினா, பூவண்ணன் மக்களின் முன்னேற்றத்திற்கு என்ன செய்ததாக கூறினார்? திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மற்ற கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்ததாக பூவண்ணன் கூறினார். சிந்தனை வினாக்கள். உங்கள் ஊரை முன்னேற்றம் பெற செய்ய நீங்கள் எந்த வகையில் உதவுவீர்கள்? ஊருக்கு தேவையான குடிநீர், மின்சாரம், சாலை வசதி செய்திடுவேன். ஏரி குளங்கள் போன்ற நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தி பராமரிப்பேன். மரங்களை வளர்க்கவும் குப்பைகள் இல்லாத கிராமமாக மாற்றிடவும் உதவுவேன். அடுத்த வினா, உங்களுக்கு தலைமை பண்பு கிடைக்கிறது எனில் என்னவெல்லாம் செய்ய நினைப்பீர்கள்? பட்டியலிடுக. கல்வியறிவு இல்லாத மக்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுப்பேன். தூய காற்றும் மழையும் பெற்றிட மரங்களை நட்டு வளர்ப்பேன். நெகிழியின் பயன்பாட்டை முற்றிலும் தடுத்திடுவேன். மற்றவருக்கும் அது பற்றிய விழிப்புணர்வை தருவேன். அடுத்து கற்கண்டு பகுதியில் நாம் இன்று கற்பது இணைச்சொற்கள். நம்ம அன்றாட வாழ்வில் சில வார்த்தைகள் பயன்படுத்துவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறிய,
வாடி வதங்கிய கண்ணும் கருத்துமாய் வெள்ளை வெளியேறென்று பச்சை பசேல் என்று இரவு பகலாக இந்த மாதிரியான வார்த்தைகளை நம் பயன்படுத்துவோம். அதாவது நான் சொன்ன வார்த்தைகள் கவனிச்சிருந்தீங்கன்னா இரண்டு இரண்டு வார்த்தைகள், அதாவது இரண்டு இரண்டு சொற்கள் சேர்ந்து இருந்திருக்கும், அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இரண்டு இரண்டு சொற்கள் சேர்ந்து வருவதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா இணை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ சிறிய குட்டல் சிறிய என்னவாகும்னா சின்னஞ்சிறிய, கண்ணும் கருத்தும் சேர்ந்து என்ன வரும், கண்ணும் கருத்தும், இரவு பகல் சேர்த்து சொல்லும்போது இரவு பகல், பச்சை 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 பசேல் அப்படின்னு இந்த வார்த்தைகள் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவோம். இவை இணையாக இருப்பதால் இந்த சொற்களை இணை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இணை சொற்களை நம்ம மூன்று வகையாக பிரிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரிணை அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய இரண்டு சொற்களுமே ஒரே பொருளை தருவதாக இருக்கும். இப்போ கண்ணும் கருத்தும், வாடி வதங்கி, ஈடும் எடுப்பும், அப்போ இந்த ரெண்டு சொற்களுமே ஒரே பொருளை குறிப்பவையாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நேரிணைன்னு சொல்லுவோம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிரிணை, இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் எதிர்ச்சொல் மாதிரி. பார்த்திங்கன்னா இரவும் பகலும், அங்கும் இங்கும், வெற்றியும் தோல்வியும் அப்படின்னு எதிரெதிராக இருக்கும் இந்த இரண்டு சொற்களும். அதனால் இது என்னன்னு சொல்கிறோம், எதிரிணை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கறது செறியினை. செறியினை அப்படின்னு என்னென்னா அதனுடைய நிறத்தையோ வடிவத்தையோ அடுத்தடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை பசேல், அங்கே பச்சை நிறத்தை ரெண்டு தடவை சொல்கிறாங்க பச்சை பசேல். அதே மாதிரி வெள்ளை வெளிர் அப்படின்னு இங்கே நிறத்தை குறிப்பிடுகிறார்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சின்னஞ்சிறிய, அடுக்கடுக்காக அதனுடைய வடிவத்தை அந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அதே வார்த்தைகள் வந்திருக்கும். இதனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செறியினை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இணைச்சொற்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று நேரிணை, எதிரிணை, செறியினை. அடுத்து நீங்கள் படிக்கும் நூல்களிலிருந்து இணைமொழிகளை தொகுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதாரணத்திற்கு நான் சில இணைமொழிகளை இங்கு கொடுத்திருக்கிறேன். பாருங்கள், சின்னஞ்சிறிய, கண்ணும் கருத்துமாக, வெள்ளை வெளிர், அல்லும் பகலும், பச்சை பசேல், இரவும் பகலும், நேற்றென்று, அங்கும் இங்கும், வெற்றியும் தோல்வியும், அடுக்கடுக்காய். அடுத்த வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இணை மொழிகளை பயன்படுத்தி சிறு உரையாடல் எழுதுக. உதாரணத்திற்கு இங்கு ஒரு உரையாடலை நான் தருகிறேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரையாடலை அமைத்து கொள்ளுங்கள். கரண் என்ன சொல்கிறா, அக்கா நீ இரவு பகல் பாராது தேர்வுக்கு படிக்கிறாயா அப்படின்னு. ஆன்றா என்ன சொல்கிறா, அல்லும் பகலும் படித்தால்தான் அதிக மதிப்பெண் பெற முடியும். கரண் வெற்றியும் தோல்வியும் வாழ்வில் இயற்கைத்தானே. கான்றா என்ன சொல்கிறா, பெயரும் புகழும் பெற வேண்டும் என்றால் கடினமாக உழைக்கணும். கரண் திரும்பவும் என்ன கூறுகிறார், உன் முகம் வாடி வதங்கி போய்விட்டதே. ஆன்றா, நீ என் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பதற்கு மிக்க நன்றி. இது போன்று நீங்கள் உங்களுக்கேற்றவாறு உரையாடலை எழுதுங்கள். அடுத்த வினா, இணை மொழிகள் வருமாறு ஐந்து தொடர்கள் எழுதுக. அடுக்கடுக்காக, அடுக்கடுக்காக ராமன் பொய் கூறினான். அடுத்தது பச்சை பசேல், எங்கள் வயல் பார்ப்பதற்கு பச்சை பசேல் போல் காணப்பட்டது. மூன்றாவது சின்னஞ்சிறு, நேருவுக்கு சின்னஞ்சிறு குழந்தைகளை அதிகம் பிடிக்கும். வெற்றியும் தோல்வியும், வெற்றியும் தோல்வியும் வாழ்வில் மாறி மாறி வரும். உயர்வு தாழ்வு, படிக்கும் மாணவர்களிடம் உயர்வு தாழ்வு இருத்தல் கூடாது. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். கீழ்காணும் தொடர்களில் பொருத்தமான இணைச்சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக. அங்கு இணைச்சொற்கள் கொடுத்திருக்காங்க, சரியானதை நிரப்புவோம். பானைகள் அடுக்கடுக்காய் வைக்கப்பட்டிருந்தன. நேற்று வரை கீரியும் பாம்பும் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுகிறார்கள். தேர்வில் கண்ணும் கருத்துமாக படித்ததால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன். வாழ்வில் இன்பமும் துன்பமும் உண்டு, அதனை கண்டு நாம் சோர்வடையக்கூடாது. மன்ற விழாக்களில் எங்கள் ஆசிரியரின் பேச்சு ஈடும் எடுப்புமாக இருக்கும்.
விடுபட்ட இடங்களில் உரிய எதிரினை சொற்களை கண்டறிந்து எழுதுக. இப்போ இன்பமும், அடுத்ததுக்கு எதிரினை என்ன வரும், துன்பமும். இன்பமும் துன்பமும், அன்றும் இன்றும், அங்கும் இங்கும், உயர்வும் தாழ்வும், விண்ணும் மண்ணும். சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. பொருளுதவி. ஏழை எளிய மக்களுக்கு பொருளுதவி செய்தேன். திறமைசாலி. நம் நாட்டில் அதிகம் திறமைசாலிகள் உள்ளனர். நம்பிக்கை. முதலில் நம்மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும். ஆராய்ச்சி. அறிவியல் ஆராய்ச்சி நடைபெற்றால்தான் உலகம் உயர்வடையும். வான்புகழ். வான்புகழ் கொண்ட வள்ளுவன் வாழ்ந்த நாடு தமிழ் நாடு. பொருத்தமான சொற்களை கொண்டு தொடரை முழுமையாக்குக. கொடைத்திறத்தில் சிறந்தவர் வல்வில் ஓரி. மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தவர் பாலன். திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்தவர் பூவண்ணன். இசை பாடல்களை பாடுபவர் பாணர். மூதாட்டி போல் வேடமிட்டவர் ஊர் தலைவர். வரைபடத்தை புரிந்து கொள்ளுதல். இங்கே பார்த்தீங்கன்னா குறள்மதி வாங்கின மதிப்பெண்கள் தான் வரைபடமாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தமிழ் எத்தனை மதிப்பெண், 90 மதிப்பெண்கள். ஆங்கிலம் 95 மதிப்பெண்கள். கணக்கு 100 மதிப்பெண்கள். அறிவியல் நேராக பாருங்கள், 90 மதிப்பெண்கள். சமூக அறிவியல் 80 மதிப்பெண்கள். இப்போ இதிலிருந்து தான் வினாக்களும் கேட்டிருக்காங்க. என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க, 100 மதிப்பெண் பெற்றுள்ள பாடம் எது? பாருங்கள், ஒரு பாடம் தான், கணக்கு. எந்த பாடத்திற்கு 90 மதிப்பெண்கள் கிடைத்துள்ளது? இதற்கு நேராக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் பாடத்திற்கு. ஒரே மதிப்பெண் கிடைத்துள்ள பாடங்கள் எவை? பாருங்கள், 90 2 பாடங்கள் வருது, தமிழ் மற்றும் அறிவியல். அடுத்ததாக குறள் மதிப்பெற்ற மொத்த மதிப்பெண்களை குறிப்பிடுக. அது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கிறது, 455 மதிப்பெண்கள் கிடைக்கிறது. அதிக மதிப்பெண்ணிற்கும் குறைந்த மதிப்பெண்ணுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதிக மதிப்பெண் எது, கணக்கு பாடத்தில் வாங்கிய 100 மதிப்பெண். குறைந்த மதிப்பெண் எது, சமூக அறிவியல் பாடத்தில் வாங்கிய 80 மதிப்பெண்கள். அப்போ 100 80 இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, 20 மதிப்பெண்கள். அடுத்ததாக மொழியோடு விளையாடு. சரியான எழுத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் வினா பாருங்க, வல்வில் ஓரி வாரித்தரும் வள்ளல். எந்தையில் முதலில் பொது லகரம், கடைசியில் முதல் லகரம். அடுத்து பாருங்க, பாணரே உம் வறுமையை போக்குவது என் பொறுப்பு. அங்கு சரியான ரூவை எழுதுவோம். எந்த ரூ வரும், வல்லின ரூ. அடுத்த வினா பாருங்க, களிரும் கொடையாய் நல்கும் வான் புகழ் வழிவில் ஓரி. அப்போ வான் எந்தையின், ரன்னகரம். ராவிற்கு அடுத்து வரும் ந. அடுத்து புகழ், அது வந்து சிறப்புள்ளகரம். அடுத்து பாருங்க, மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. எந்த ரகரம், வல்லின ரகரம், இற்று. அடுத்து பாருங்க, பூவண்ணன் மூதாட்டிக்கு உணவு வாங்கி கொடுத்தான். எந்த நா அங்கு வரும், தன்னகரம். டாவிற்கு அடுத்து வரும் நா, தன்னகரம் அங்கு வரும். சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்கலாமா? கொடுக்கப்பட்ட சொற்களையும் குறிப்புகளையும் கொண்டு புதிய சொல் உருவாக்குக. முதலில் விடுகதை. மரத்திற்கு ஆதாரம் விதை. அடுத்து பாருங்க, திருநெல்வேலி பயிர்களை காக்கும் வேலி. நகர்ப்புறம், விரலின் மணிமகுடம், இது நகம். இமயமலை உண்கலம், இது இலை. உருண்டை நமது அடிப்படை தேவைகளுள் ஒன்று, உடை. சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. மதிவாணன் பலம் மிக்கவன். காற்றடித்ததால் மரத்திலிருந்து பழம் விழுந்தது. பலம் இது பழம். இந்த மரம் உயரமாக உள்ளது. அடுத்து உள்ளது மரம். அவன் மரம் உடையவனாக உள்ளான். அதாவது மரம் அப்படிங்கிறது வீரத்தை குறிக்கும் சொல். அடுத்து பாருங்க, நிலா தன் கையில் வளை அணிந்திருந்தாள் அப்படின்னா வலைன்னா இங்கே வளையலை குறிக்கிறது. அங்குள்ள வார்த்தை வலை, அது மீன்களை பிடிக்க உதவும் வலையை குறிக்கும். அப்போ நம்ம என்ன எழுதலாம், வலையில் அதிகமான மீன்கள் இருந்தன. அடுத்தது சூரியனில் இருந்து ஒளி கிடைக்கிறது. ஒளி இந்த இது என்னென்னா வெளிச்சத்தை குறிக்கும். அடுத்து ஒளி அப்படின்னா சத்தம்.
அப்போ நம்ம என்ன எழுதலாம்? அங்கே அதிகமான ஒளி எழுப்பாதீர். அடுத்து பாருங்கள், பரிமளா கடையில் வெல்லம் வாங்கினார். வெள்ளம்ங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய வெள்ளத்தை குறிப்பது. நாம் என்ன எழுதலாம்? ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா, கேள் காணும் குறுகெழுத்து பொதிலில் உள்ள வினாக்களுக்கு சிந்தித்து சரியான விடையை கண்டுபிடிக்க. இங்கே இருக்கிற கட்டங்களில் நம்ம விடையை கண்டுபிடிக்கணும். வினாக்கள் பாருங்கள் கீழே இருக்குது. முதல் வினா பாருங்கள், இடமிருந்து வளம், அறிவியல் அறிஞர்கள் செய்வது, என்னது அது? ஆராய்ச்சி. அடுத்து வினா பாருங்கள், இரக்கம் என்ற சொல்லை இப்படியும் கூறலாம், எப்படி? பரிவு. உலகின் மற்றொரு பெயர் தரணி. அடுத்து, மக்களை காப்பவர் வேந்தன், நவதானிய வகைகளுள் ஒன்று கம்பு. இவற்றை நாம் இங்கு குறிப்போம். தரணி, வேந்தன், கம்பு. அடுத்த வினாவை பார்ப்போம். மேலிருந்து கீழாக, அரசரின் ஆலோசகர் அமைச்சர், கொல்லிமலை நாட்டின் அரசன் வல்வில் ஓரி. இது வந்திட பத்தும் பறக்கும், பசி. விரைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மெதுவாக, இதை கேட்டால் மனம் மயங்கும், இசை. அவற்றை எங்கு குறிப்போம்? அமைச்சர், வல்வில் ஓரி, பசி, மெதுவாக, இசை. அடுத்ததாக, வரிசை மாறியுள்ள தொடர்களை நிகழ்வுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. நம்ம அந்த கதையில் எப்படி பார்த்தோமோ அதற்கேற்ற மாதிரி வரிசைப்படுத்துவோம். அப்போ முதலில் எது வரும்? ஊர் தலைவர் நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார். இரண்டாவதாக எது வரும்? பாலன், பூவண்ணன் இருவரும் நிர்வாகி பதவிக்கு விருப்பம் தெரிவித்தனர். மூன்றாவதாக, மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் அமர்ந்திருந்தார். நான்காவதாக, பூவண்ணனே நிர்வாகியாக தகுதியானவர் என்றார் ஊர் தலைவர். ஐந்தாவதாக, ஊர் தலைவர் முடிவை மக்கள் மகிழ்ந்து ஏற்றனர். நிற்க அதற்கு தக பகுதியில் நாம் கடைபிடிக்க வேண்டியது, நாட்டு உடைமைகளை பொது சொத்துக்களை பாதுகாப்பேன், அனைவருடனும் ஒற்றுமையாக வாழ்வேன். அறிந்து கொள்வோம், பிற நாட்டு நாணயங்களை அறிவோமா? இந்திய நாணயத்தின் பெயர் ரூபாய், அமெரிக்காவில் நாணயத்தை எவ்வாறு அழைப்பார்கள்? டாலர். இங்கிலாந்து பவுண்டு, மலேசியா ரிங்கிட். செயல்திட்டம், நமது நாட்டு சின்னங்களின் படங்களை தொகுத்து அவற்றை பற்றி எழுதி தொகுப்பேடு உருவாக்குக. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, கடையேழு வள்ளல்களை பற்றி செய்திகளை திரட்டி தொகுப்பேடு உருவாக்குக கொடுத்துருக்காங்க. இங்கு அதற்கான செய்திகளை நான் இங்கு கொடுத்திருக்கிறேன், அவற்றை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை.